ப்ரோ, உங்கள் லைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து B2K குரூப் பஸ்னு ஒருத்தர் கூட விளாடுவீங்களா ப்ரோ? அவர் தான் ப்ரோ. அவர்கிட்ட இருந்து நான் லைவ் பார்த்தேன். எங்கள் கூட ஒரு 4 பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் 4 பேர் டெய்லி உங்கள் லைவ் பார்க்குறோம் ப்ரோ. உங்கள் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ சமீபத்தில் ஒரு வாரமாக தான் ப்ரோ உங்கள் லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் உங்கள் லைவ் பார்க்குறதுலேருந்து டெய்லி நாங்கள் 4 பேர் லைவ் பண்ணிடுறோம் ப்ரோ. ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு நீங்கள் ஜியே தண்டல்னு வச்சுருக்கீங்களப்போ ப்ரோ. அதனால் நாங்கள் உண்மையிலுமே நாங்கள் 4 பேருமே 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி அந்த கிளைட் டோக்கன் வச்சு 36-39 டைமனுக்கு கேம் சேஞ்ச் கார்டு வாங்கி ஜிஏ தண்டல் 2 அந்த மாதிரியெல்லாம் இது அப்படி இல்லை ப்ரோ. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜிஏ தண்டல்னு வைக்கிறதுக்கு. அதனால் நான் கண்டிப்பாக உங்கள் நேம் வச்சு ஜிஏ தண்டல் 2 கண்டிப்பாக நான் வைக்க போகிறேன் ப்ரோ. கண்டிப்பாக டாப் அப் பண்ணி நேம் சேஞ்ச் கார்டு வாங்கி கண்டிப்பாக நான் வைப்பேன் ப்ரோ. இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரோ. நான் ஜிஏ தண்டல் 2 வைக்க போகிறேன் ப்ரோ. வச்சு ஒரு மேட்சாகவும் கண்டிப்பாக இது நடக்கும் போகணும். ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் அடுத்து ஆகஸ்ட் வரக்குள்ள எப்படியாவது கண்டிப்பாக டாப் அப் பண்ணுவோம் ப்ரோ. நான் டாப் அப் பண்ணி நேம் சேஞ்ச் கார்டு வாங்கி கண்டிப்பாக ஜிஏ தண்டல் 2 தான் ப்ரோ வைக்க போகிறேன் நான். ஐடி ப்ரோ யூடியூப்பில் போகிறேன்னா போடுங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ப்ரோ. ஆனால் நான் பிரபலமானும் இல்லை ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய யூடியூபராக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க ப்ரோ. கண்டிப்பாக நானே எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணன் ஃபோன் நிறையாவே ஃபோனில் உங்கள் கண்டிப்பாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக பிரபலமாகணும் ப்ரோ. இப்போ தான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 1K ஸ்பெஷல் வீடியோ அதெல்லாம் பார்த்தோம் ப்ரோ. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ நீங்கள் பேசினதெல்லாம். அதனால தான் ப்ரோ நான் லிங்கை தொட்டு எனக்கு டவரில் ப்ரோ அப்போது லிங்கை தொட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்கேன் ப்ரோ. ப்ரோ நான் உங்களுக்காகவே எங்கள் அம்மா வந்து பால்வாடியில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரோ. அவங்களுக்குன்னு தனி செல்லு வச்சுக்கிறாங்க ப்ரோ, பால்வாடி ஆஃபீஸ் செல்லு. நான் அதுலேயும் கூட உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ரோ. நான் நேற்று கூட PVS ஒரு லைவ் போட்டார் ப்ரோ, அப்போ கூட நீங்கள் லைவ் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட உங்கள் லைவ் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி தான் ப்ரோ இருந்தேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டேனே என்னோடய சந்தோஷம் தாங்க முடியாமல் நான் நிறைய பேர் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அனுப்பிட்டு இருந்தேன் பாதி பேர் கூட ப்ரோ. நீங்கள் என்ன லூஸ் அப்படின்னா அனுப்புனா ப்ரோ, அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியுமா ப்ரோ? உங்களுக்கு நாங்கள் தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் ப்ரோ. நான் வச்சுருக்கேன்ல ப்ரோ டிபியில், அதே தான் ப்ரோ. நாங்கள் 4 பேருமே உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் ப்ரோ, கேமிங் ஆர்மின்னு போட்டு உங்கள் ஃபோட்டோ தான் ப்ரோ டிபியில் வச்சுருப்போம். ஸோ கைஸ், எல்லோரும் கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோவை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று டோர்னமெண்ட்னால வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆன ஒரு சப்ஸ்கிரைபர் என் நம்பரை வந்து எடுத்து அவர் மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தார் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில். ஸோ நான் பேசின ஆடியோவும் இருக்குது, பட் ஆனால் வந்து அவர் பேசின ஆடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹெட்வீட்டுக்காக வந்து ஐயோ பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. என்னமோ நீ நினச்சிட்டு போ, நான் கஷ்டப்பட்ட 1 வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்து எனக்கு என்ன பற்றி இப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஹெட்வெயிட்லாம் கிடையாது. என்னை பற்றி 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ போட்டதுக்கு வந்து ஒருத்தராவது என்னை பற்றி இப்படி வந்து நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு வந்து நிறையா விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம கேமிங் கேர்மில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுங்க. முக்கியமாக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஆகணும். நிறையா பேர் நம்மளை விட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் ஆனால் வந்து நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர் கடைசி வரைக்கும் என்றைக்கே நம்ம கூட வருவாங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு. அதுங்கிறத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது லவ்வு இல்லை லைஃபு எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மளை வந்து உண்மையாக நேசிவேன் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, நம்மளை வேறு அன்பு வச்சு நினச்சிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கூட வருவாங்க. நிறையா விஷயம் வந்து கேமிங் கேமில் நடந்திருக்கு, என் லைஃப்பில் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்து ஒரு நாள் நம்ம உட்காந்து வந்து பேசுவோம், அதை பற்றி வந்து லைஃப்பை பற்றி நம்ம பேசுவோம். என்னோடய லைஃப்பில் வந்து என்னென்ன நடந்திருக்கு, கேமிங் சேனல் ஆரம்பித்து நான் எப்போ யூடியூப்பில் வந்து இது கேமிங் கேமி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனலாக, இதுக்கு முன்னாடி இருக்கேன் என் சேனல் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பேசுவோம். ஆனால் இப்போ கிடையாது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து என் வெயிட்டவோ என் ஹெட் வெயிட்டவோ டே அப்படின்னு காமிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுக்கு ஒரு சின்ன இவ்வளோ 10 கோடி வந்திருந்தாங்க இந்த ஒரு ஹாப்பி எனக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, இது நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட்டு. அவங்க பேசும்போது நிறையா பேர் என்கிட்ட பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆரம்பி லைக் பண்ணி விட்டுருங்க.
நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும், நீங்கள் பெல் பட்டனை மறக்காமல் இது ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு விளையாட அனைத்து டோர்னமெண்ட் வீரர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சந்திப்போம். பாய் பாய்.